அன்பா ஓ கோடை பிறந்தால் கூட்டப்பாலுண்டோ சேந்தம் பிறந்தால் சேனை பால் குடித்தோ குணமுள்ள அண்ணன் தம்பிகள் மணிமங்கடம் தெரித்தவர்களோ நாங்களோ ஐவராஜாக்கள் பிறந்தோம். அண்ணன் தம்பி அஞ்சு பேரு அண்ணன் தம்பி ஐவராஜா. சரி சரி யார் யாரு யார் யாருங்க? தர்மன். தர்மன் நீங்க? மாமா என் நேரலைய தம்பி. யார்? பீமராஜன். சரி பீமராஜன். பீமராஜன் ஓமை இல்ல பீமராஜன். ஆமா சரி மூணாவது. அப்படி இருக்க ஆளால் அழகமன்னன் அர்ஜுனன். அர்ஜுனன் குந்தியம்மாளுக்கும் தர்மன் பீமன் அர்ஜுனன். சரி நாங்கள் மூவர்கள் பிறந்தோம். மந்தார தாய்க்கு இருவர்கள் பிறந்தார்கள். யார் மகளும்? சகாதேவன். சகாதேவன். ஆமா சரி. அது மட்டுமல்ல என் அருமை தங்கை சங்குமதி பிறந்திருக்கிறார். ஐவராஜாக்கள் பெண் குழந்தை ஒன்று சேர்த்தால் சேர்த்துக்கிட்டா கூத்தியா? கணக்கில் சேர்த்துப்பா. சேர்த்துனா ஆறு. ஆறு நாங்கள் ஆறு பேர்களும் கூடி விருந்திருந்தாலும் கூட்டுமாலும் இருந்தாலும் நாங்க பாரதூரம் நன்னாளிலே நீதி நேர்மையும் கண்ணியும் கட்பாடும் அதிநீதி தவறாத வாழ்ந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட தர்மபுத்திர மன்னனுக்கு எனக்கென்ற ஜென்ம எதிரிகள். ஆமாப்பா உங்களுக்கு எதிரியா? கடா என்ன அப்பா போச்சு? எனக்கு தேவால் கருத்துதே தண்ணி வெள்ளம் படைத்து இப்படிப்பட்ட தர்மபுத்திர மன்னனுக்கு தங்க பகையாளி வாதனார் சத்ரவதி என்ன பகையாளி ஏற்பட்டோம் சத்ரவதி எனக்கென்று ஜென்ம எதிரிகள் யார் தெரியுமா? எனக்கு எதிரிக்கிறேன். உங்களுக்கு கூட எதிரி அப்பா என்கதையே சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு எதிரி இருக்கிறாங்களே எனக்கும் எதிர் இருக்கிறாங்க சொல்றீங்க. அப்படி உனக்கு எதிரிதான் யாரு? எங்க ஊர் கந்துக்காரன் தான். ஏன் அவன் பொம்பளைக்கு மட்டும் கந்து கேட்டா கொடுக்குற ஆம்பளை கேட்டா கொடுக்க மாட்டேன். ஏன் காரணம் தெரியல. என்னன்னு தெரியல. நான் 500 கேட்டு பார்த்து கொடுக்க மாட்டேன். பொம்பளை கேட்டா என் வீட்டுக்காரே முந்தா நாள் 5000 கேட்டா எடுத்து கொடுத்துருக்கோம். 5000 கேட்டா டப்புனு எடுத்து கொடுத்துருக்கோம். 50 கேட்டு கொடுக்கல. அப்படின்னா என்ன காரணம் தெரியல. பெண்கள் இடத்துல கடன் கொடுத்தா கந்து கொடுத்தா கட்டிடுறாங்க. ஆம்பளை கொடுத்தா என்ன செய்யறாங்க? அவங்களும் தெரிஞ்சிருக்கிறாங்க. சரி சரி சரி. உனக்கு எதிரே கந்துக்காரரு எனக்கு பங்கு பகையாளி பகையாளி சத்ரவாதி. என்ன பகையாளி? ஏற்பட்டால் சத்ரவாதி சொல்லி. அப்படிப்பட்ட பகையாளி யாரு? யாரு? மூதேவிங்க
நீதான் மூதேவி. மூணு பேர் நீ மூதாதிகள். மூதாதிகளும் பெரியவங்க. மூதாதிகள் நான் முன்னோர்கள். யார் யாரு? யார் யார்? என் தந்தையோட பிறந்தவர்கள் கூட அண்ணன் தம்பிகளோ மூன்றாஜாக்கள் பிறந்தார்கள். யார் யார்? பிரதராட்டி மன்னனும் பாண்டபுத்திர மன்னனும் எதிர மன்னனும் மூன்றாஜாக்கள் பிறந்தார்கள். மூன்றாஜாக்கள் பிறந்து யார் பிரதராட்டி மன்னனுக்கு திருமணம் செய்து நூறு ஆண் மக்கள் பிறந்தார்கள். என் பெரிய தந்தை மக்களும் நூறு பேர்களுக்கும் சின்னம் சிறு வயதிலே என்ன செய்வது தெரியுமா? தூங்கி எழுந்தவுடனே காலைக்கிழமை முடித்து பள்ளிச்சாலை சென்று பாடங்கள் கட்டு வருவோம். காலை நேரத்தில் சென்று பாடங்கள் கட்டு வரும் நன்னாளிலே மாலை நேரத்தில் என்ன செய்வோம்? காலை கடை முடித்து பள்ளிச்சாலை சென்று பாடங்கள் கட்டு மாலை நேரத்தில் விளையாட்டுகள் விளையாடுவோம். சின்னம் சிறு வயதுல அஞ்சு சிறு வயதுல பள்ளிக்கூடம் செல்லும் பொழுது அஞ்சு நேரத்தில் விளையாட்டுகள் விளையாடும் பொழுது என்ன என்ன விளையாட்டு? யானை ஆட்டம், குதிரை ஆட்டம், பந்து விளையாடுவது, கயிறு போட்டி, பல்லோட்டங்கள், இப்படி எல்லாம் விளையாட்டுகள் விளையாடணும். அப்படி விளையாட்டுகள் விளையாடும் பொழுது நாங்கள் ஐபராஜாக்கள் ஒரு புறமும் அவங்க நூறு பேர் ஒரு புறம் அப்படிப்பட்ட பலம் படைத்தவன் எங்களுக்கே ஜெயம். கல்வியிலையும் நாங்களே விஜயம். கல்வியிலே பாடசாலையில பாடங்களை படிப்பதும் நாங்களே விளையாட்டுலயும் நூறு பேரும் தோல்வி. சின்னம் சிறு வயதிலேயே விளையாட்டு பருவத்தில் இருக்கும் பொழுது அஞ்சு பேரும் செய்யப்படுறாங்களே நாம நூறு பேரும் தோல்வி. அது மட்டுமா? என் தம்பி ஆகப்பட்டவன் யார் ஏமச்சான் வந்து கூட பொழுது ஓடி அந்த ஓடி வர வேகத்திலே அவங்க நூறு பேர் ஒரு பக்கம் நிப்பாங்க. நின்று பந்து பிடிக்கலாம் பிடிப்பாங்க. அவன் ஓடி வர்ற வேகமே போதும். அவங்க எப்படி விழுவாங்க தெரியுமா? ஆடி மாசத்துல காத்திருச்ச புள்ளைங்க எப்படி விழுவான்? அது போல நூறு தொண்ணூத்தி ஒன்பது பேரும் விழுந்துருவாங்க. தொண்ணூத்தி ஒன்பது பேரு விழுந்துருவாங்க வேகத்துல. அவன் வர்ற வேகமே அப்படி. சரி, அப்ப அந்த திரியா இருக்கிற மாதிரி அவன் உரம் மட்டும் அப்படி தட்டு தடுமாறி அப்படி சரி அப்படி இருக்க இருவருக்கும் சண்டை வந்துட்டா அப்ப யாரு ஜெயிப்பாங்க? நூறு பேர் தான். இல்ல இவன் ஒருத்தனே இருக்கிறான். இப்படியே இருக்கிறானே, இன்றே இப்படி பகை ஜெயம்பிருக்கானே, நாளை ஒரு நாள் சண்டைன்னு வந்துட்டா அப்படியே தானே ஜெயம்பிருக்கான்.